பிரம்மா டெய்லரிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்னென்னா, நீங்களும் டெய்லர் ஆகலாம் அப்படின்னு ஒரு பேட்ச் போடுறதா சொல்லியிருந்தோம். அந்த பேட்சோட முதல் வீடியோ இது தான். முதல்ல டெய்லரிங்கில் மிஷினில் எப்படி கால் போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். நீங்கள் நேராக டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு வெளியில் கிளாஸ் போனாலுமே ஃபஸ்ட்டு கிளாஸ் இதைத்தான் சொல்லி கொடுப்பாங்க, மிஷினில் பெடல் போடுறது எப்படின்னு. இது ஃபஸ்ட்டு பழகி முடித்தாதான் உங்களுக்கு தையல் போடுறது எப்படிங்கிற மெத்தடே புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் தையலும் விழுகும், துணியில் வந்து ஈஸியாக அந்து போகாமல் உங்களுக்கு டைம் எடுக்காமல் தைக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மிஷினில் தைக்க போகிறீங்கன்னா ஊசியை கூட கலட்டி வச்சுக்கோங்க. கால் போடும்போது பாபின் கேஸ் நூல் எதுவுமே போடாமே போட்டு பாருங்கள். கால் போட்டு பழகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த சைடில் உள்ள வீல் தான், இந்த வீலை வந்து நம்ம பக்கம் சுற்றி விடணும். அது லைட்டாக சுத்த ஆரம்பித்த உடனேயே அட் அ டைமில் பெடலையும் மிதிக்க ஆரம்பிச்சுருங்க. நீங்கள் புதுசாக பெடல் போட பழகும்போது பெடலை ஸ்லோவாக மிதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸ் போயிடுச்சுன்னா நூல் போட்டு தைக்கும் போது நூல் அந்து போயிடும். இப்போது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போய்கிட்டிருக்கு. அப்படி போகாமல் நம்ம பக்கம் வீலை தள்ளி விட்டு தச்சுக்கிட்டே இருங்க. அப்படி ரிவர்ஸ் போகுதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்ததாக பெடல் பகுதிக்கு வரலாம். வீலை தள்ளி விடுற பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியே காலில் உள்ள பெடலையும் மிதிச்சுக்கோங்க. நான் அப்போதையே ரிட்டர்ன் போகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. மிஷினில் அதை வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் பெடல் போட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் பக்கம் துணி வந்து நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக தைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுவே ரிவர்ஸ் போச்சுன்னா துணி வந்து நம்ம பக்கமே திரும்பி வந்துட்டுருக்கோம். அப்படி வந்துச்சுன்னா மிஷின் தப்பாக ஓடுதுன்னு அர்த்தம். நூல் போட தைக்கும்போது நூலும் வந்துடும். அவ்வளோதான், இன்றைக்கி மிஷினில் எப்படி பெடல் போடுறதுன்னு பார்த்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பெடல் போட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் மிஷினில் நூல் போடுறது எப்படி, பாபினில் நூல் சுற்றுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரம்மா டெய்லரிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.